எல்லா சகோதரத்மக்களும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ குவிட் யூடியூப், யூடியூபை விட்டு நான் விலகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே, ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னென்னா, 1.5 வருஷம் நம்ம எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணலை. இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயும் சரி, யூடியூப் கமெண்ட்லேயும் சரி, கால் பண்ணியும் சரி, எல்லாருமே வந்து பிரதர் வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்க. ஸோ உங்கள் அன்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ வந்து சில பேர் யோசிக்கலாம், பிரதர் நீங்கள் ஆல்ரெடி வந்து யூடியூப்பை குவிட் பண்ணி தானே போயிட்டீங்க, மறுபடியும் என்ன குவிட் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஏற்கனவே குவிட் பண்ணதுக்கு தான் நான் இப்போ போட்டிருந்தேன். ஸோ இனிமேல் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது கடந்த ஒரு 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா போன மே மாதம் வந்து அந்த கொரோனா பிரேக் அவுட் ஆனிச்சு இல்லையா? ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து, ஒரு அதாவது இளைஞர்கள், 25 to 35 வயசு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த கொரோனா வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து கூட போயிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கல்யாணமாகி 1 வருஷம் 2 வருஷமாக இருந்தவங்க, கை குழந்தை வச்சுருந்தவங்க. ஸோ அவங்க வந்து இறக்குறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சும், ஏன்னா இந்த 25 to 35 வயசுங்கிறது ரொம்ப கவனமான வயசு. இந்த வயசு தான் பார்த்திங்கன்னா ஒருத்தரை தூக்கி விடும், ஒருத்தரை வந்து அமுக்கவும் செய்யும். ஸோ கூட இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரீரை விடுறது, ஏன் நம்மளே வந்து இந்த இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கனே உங்களுக்கே இந்த ஏஜ் இருந்துச்சுன்னா சரீரம் விடுற அளவுக்கு இல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும். ஒரு ஆசிலேஷனாக இருக்கும், இங்கே இந்த பக்கம் காலை வைக்கலாமா, அந்த பக்கம் காலை வைக்கலாமா, என்ன வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இது வந்து கவனமான ஒரு ஏஜ். அப்போ இதை வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இதை வந்து இந்த டைம் வந்து இது வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். ஸோ அவங்களில் யாராவது ஒரு 10 பேர் இல்லை 100 பேர் வந்து இதாகிடு சேவ் பண்ணியிருப்போமே, நம்ம ஏன் சொல்லாமல் விட்டோம் அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் என்னோடய லைஃப்லேயே பர்சனலாக நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம மீண்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லவே மாட்டேன், ஏன்னா ஒரு விஷயம் சொன்னால் நடக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய என் மேலே இருக்க நம்பிக்கை மட்டும் இல்லை, ஸோ நம்ம பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களும் வீடியோ போடுவாங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க எல்லாருமே பேச தான் போகிறாங்க. அதனால் வந்து இனிமேல் வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஞானம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு எது முக்கியம் அப்படின்னே தெரியல. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சரி, நம்ம பேசுகிறவங்கள்ட்டையும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணும், அதான் முக்கியம் அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து வீடு கட்டணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் எனக்கு மேரேஜ் பண்ணணும், அதான் முக்கியம் அப்படிமா. அப்போது எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா உயிரோடு இருந்தால் தான் வீடு கட்ட முடியும், உயிரோடு இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். அப்போது எது முக்கியம்னு தெரியாமையே நம்ம வந்து பார்த்துட்ருக்கனால, இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா சம்பாரிச்சிட்டிங்க, திடீர்னு இறந்துட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் உங்களோட மெயினான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களை சேவ் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் உங்களோட முதல் விஷயமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான சைடு வந்து போயிட்டுருக்காங்க. அது உண்மையான விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் போய் நிற்கிறாங்க, தன்னோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் சினிமா தேட்டரில் போய் அத்தனை பேர் நிற்கிறாங்க, எதை நோக்கி போகிறோம்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி வச்சுக்கிறது தான் அழகு, முடி இல்லைன்னா ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் தான் அழகு, இப்படி இருந்தால் அழகு இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லேடிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி அப்புறம் அந்த சீப்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களே வச்சுருக்காங்க, ஜென்ஸே வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து தாடியை வந்து திக்காக வளர வைக்கிறது, இது வந்து ஃபேஸுக்கான க்ரீமு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு லீடராக எப்படி அவங்க வந்து லீட் பண்ண முடியும்? ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸாக மாறிட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு சினிமா நீங்களே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா சீன் வருதுன்னா அதை ரீக்ரியேட் பண்ணுறது, ஏன் இவங்களே எதுவுமே யோசிக்க மாட்டாங்களா, இது ஏன் இதுக்கு ரீக்ரியேட் பண்ணும்? ஸோ அந்த மாதிரி அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்ணணும். இன்னுமே ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள், இப்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் முடியே இருக்காது இல்லையா, சொட்டையாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆயுசு அதிகம், சரிங்களா? முடி வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஞானமும் ஏற முடியாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது நிறைய விஷயங்கள் இருக்குங்க, இது வந்து அஸ்ட்ராலஜி, இதில் வந்து எல்லாமே கலந்து நம்ம சொல்லலாம், ஞானம் அஸ்ட்ராலஜி இது எல்லாத்தையும் வச்சுமே நான் சொல்லலாம். ஆனால்
இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்டராக இருப்பாங்க, பெரிய பிரின்ஸிபலாக இருப்பாங்க, பெரிய நடிகராக இருப்பாங்க, பார்த்திங்கன்னா தலையில் முடி இருக்காது. இதே வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு மென்டல் ஹாஸ்பத்திரியில் மணலில் பாதிக்கப்பட்டவங்க, ஆனால் முடி அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ இது எதுக்கு, இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போது யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குங்க, இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃபோட ஞானம் சேர்ந்து கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து பகவத்கீதையிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா உடனே வந்து கோவிச்சுக்கோங்க. ப்ரோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அதாவது ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செடியில் வந்து ஒரு இலை வந்து பழுப்பாக இருக்குன்னா அது வந்து எங்கே பிரச்சனை கேட்டால் அந்த இலையில தானே பிரச்சனை அப்படிம்பீங்க. இல்லை, அதோட வேரில் பிரச்சனை. ஏன்னா அந்த இலை பழுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலை மேலே வந்து தண்ணி ஊற்றுறது, அந்த இலை மேலே வந்து க்ரீம் போடுறது, அது மேலே வந்து பவுடர் போடுறது சரியாகுமா? சரியாகாது. அந்த வேரில் கொண்டு போய் நம்ம உரம் போடுறது, தண்ணி ஊற்றுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அப்போது உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ இருக்கும். ஞானம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்போது நம்ம வேற கூட எடுக்க போகிறதில்ல, விதை எடுக்க போகிறோம் சரிங்களா? ஏன்னா ஒரு விதை சின்ன விதைக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய ஆழமரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன லைன் தான் இருக்கும் பகவத்கீதையில், ஒரு சின்ன லைன் இருக்கும், அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய பிரச்சனைக்கு வந்து அதோட சொல்யூஷனாக இருக்கும். ஸோ பகவத்கீதைங்கிறத விட பாபா சொல்கிற, சிவபாபா சொல்கிற ஞானங்கள் சரிங்களா, சிவபாபா சொல்லக்கூடிய அந்த முரளி, அந்த ஞான கருத்துக்களை படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞானம் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த யோகா அவர் நினைவு செய்ய நினைவு செய்யும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கான ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் அவரே டச் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் எங்கேயாவது குடும்பத்தோடு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேரேஜ், நல்லா சந்தோஷமாக ஒரு டூர் போயிட்டு வந்திருப்போம், ஒரு சந்தோஷமாக ஒரு மேரேஜ் பண்ணியிருப்போம். அடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால் இப்படி பண்ணுறாங்க? ஸோ எதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கணவன் மனைவி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எல்லாமே எதனால் காரணம்? எல்லாத்துக்குமே விடை வந்து ஞானத்தில் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஞானத்தை புகுத்தணும் சரிங்களா? கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன், பின்னாடி நம்ம எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஞானம், ஆழமான உண்மையான ஞானம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச ஞானத்தை கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்குவேன். நம்ம வந்து ஞானத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உண்மையான கடவுள்னா யார், கடவுள்னா யார், கடவுள் இருக்காரா, சிவபாபா எங்கே இருக்கார், சிவபெருமான் எங்கே இருக்கார். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து உண்மையான ஆழமான ஞானத்தை ஸோ உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடு வந்து உங்களுக்கு நான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் எல்லாருமே வந்து நல்ல ஞானத்தை சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுக்குங்க, ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது, எல்லாமே வந்து மிகப்பெரிய ஞானிகள் தான், மிகப்பெரிய யோகிகள் தான். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து புரியுது அப்படிங்கிறப்போ, ஏன்னா காம மகா சத்ருன்னு சொன்னப்போ எதிர்த்தாங்க, நிறைய பேர் எதிர்த்தாலுமே மேக்ஸிமமாக எதிர்க்கலை. அப்போ எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன், இந்த படங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக தான் காட்டுது. இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஞானம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா, அதெல்லாம் சொல்லுங்கள், நம்ம ஒவ்வொன்றா வந்து டீகோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லைங்க, அதான் ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஃப்யூச்சர் வந்து பெருசாகவே இல்லை. நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அந்த பசி பட்னி பஞ்சம்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது இந்தியாவுக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும். ஸோ இங்கே ஸ்ரீலங்காவுக்கு நடக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கும் நடக்க போகிறது. இது வந்து ஒரு டீசர் தான், இது வந்து ஒரு ட்ரெய்லர். இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, ராவணனோட இது வந்து ஸ்ரீலங்கா அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ என்ன, ஸ்ரீலங்கா வந்து தண்ணியால் சூழ்ந்துருக்கு, அதானே ராவணால லங்காபுரி, அதானே வந்து ராவணன் இருக்கக்கூடிய. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகமே தண்ணியால் சுற்றி இருக்குது. ஸோ இறைவன் சொல்கிறது ஸ்ரீலங்கா வந்து வச்சு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசர் தான், ஸோ இது இந்த உலகத்துக்கே இந்த இது வரப்போகுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது. ஸோ அப்போது இறைவனை வந்து நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, இறைவன் சொல்லக்கூடிய, சிவபாபா சொல்லக்கூடிய அந்த முரளியை படிச்சுக்கிட்டே இருங்க. ஓம் சாந்தி, தேங்க்யூ பாபா.